அம்மா என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு? எதுக்குமா இப்படி பாட்டு பாடிட்டு இருக்க? உன் மூஞ்சியா பார்த்தா ஏதோ சோகமா இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு சொல்லு. இல்லடா தம்பி, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் அடிக்கடி கேக்குது. தூரத்துல நாய் உளவுற சத்தம்லாம் கேக்குது. நைட் ஆனா பூவாசம், மல்லி பூவாசம் அடிக்குது. தூக்கமே வரமாட்டேங்குறா தம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் நான் கேட்டேன், என்ன யாரு படைச்சா, குறுக்க கோடு கிழிச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன்டா. அம்மா அம்மா, நான் பெரிய ஆஞ்சநேயம் பக்தம்மா, நீ கவலைப்படாத. எப்பேற்பட்ட பேய் வந்தாலும் நான் அடிச்சு தூக்கி வீசிடுவேன். அம்மா, இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது, என்ன பார்த்தா எல்லா பேயும் தலை திரிச்சு ஓடிரும். ஏதாவது ஒரு சத்தம் வந்தா என்ன கூப்பிடு, உடனே நான் ஓடி வந்து பாக்குறேன். நீ இதுக்கெல்லாம் பயப்படாதம்மா. இப்படி இல்லையா, வா கோயிலுக்கு போயிட்டு ஒரு கயிறு போட்டுட்டு மந்திரிச்சுட்டு வந்து திருநீர்லாம் பூசிட்டு களைக்கடி திருநீர் வச்சு படுத்துக்கிறியா? வாமா போவோம். என்னடா இப்பதானே என் பையன் இருந்தா பார்த்தா நீ நிக்கிற, நீ எப்ப வந்த? இன்னும் என் பையன் கூட தானே பேசிட்டு இருந்தேன், நீ எப்படி இங்க வந்த சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை பேய்தான் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கோ. அட கடவுளை, நல்லா மாட்டிக்கிட்டேனே. பேய் கிட்டயே பேய் வருதுன்னு சொன்னேனே, என்ன வேற கோயிலுக்கு கூப்பிடுது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத பிளீஸ். நான் தப்பா பேசிட்டேன், உன்னை எதுவுமே நான் சொல்லல. நீ பேய் இல்ல பேய் மேடம், தப்பா பேசிட்டேன், என்ன எதுவும் பண்ணிடாத பிளீஸ். நான் உயிர் வாழணும், நான் கடைக்கெல்லாம் போகணும், நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கணும், இன்னும் நிறைய நாள் வாழணும், நிறைய நகையெல்லாம் வாங்கி போட்டுக்கணும், விதவிதமா திங்கணும். என்ன தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத பிளீஸ். உன்னை விட மாட்டேன்டி. நீ என்ன பார்த்து பேயா சொன்ன, நான் ஒரு காலத்தில் எப்படி அழகியா இருந்த தெரியுமா? உன்னை விட மாட்டேன், உன் கண்ணை நோண்ட போகிறேன், உன் கையை கடிக்க போகிறேன். உனக்கு ட்ரெஸ் வேணுமா, புது ட்ரெஸ்ஸு வா, கிழிஞ்ச ட்ரெஸ் கொடுக்க போகிறேன். உன்னை எப்படி வந்து ஏமாத்தினா பார்த்தியா, இல்லைனா என்னத்தி நீ தப்பிச்சிருக்கல. உன்னை பிடிக்க போகிறேன் வாட்டினியா, ரொம்ப நாளைய வயிற்றுல ஒன்றுமே நான் இருந்துச்சு, நீ தான் இப்போ வயிற்றுக்குள்ளே போக போகிற. யமலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, நான் என்னோட ஆசையை நிறைவேற்றிக்க போகிறேன். இந்த முழு பௌர்ணமி நாளில் நான் என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டு உங்ககிட்ட வந்து சேர்றேன். எனக்கு எல்லா ஆசையும் கொடுங்க ப்ளீஸ், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அம்மா அம்மா, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி கீழே உட்காந்துருக்க? ஏமா ஏதோ அடிபட்டு? பாவி மவனே, எப்படா வர, ஏன்னா செத்தப்புறந்தான் வருவியாடா? உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையாடா? நல்லா கண்ணை திறந்து பாடுறா, எப்பயே என்ன புடிச்சு வச்சு உட்காந்துருக்கடா. என்னம்மா சொல்ற, நல்லா கண்ணை திறந்துதாம்மா பாக்குறேன், யாருமே இல்ல, ஏமா அப்படி பேசிட்டு இருக்க? தெரியுமா, நான் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டேன். நீ தான் பாவம் செஞ்சுட்ட இந்த உலகத்துல, அதனால தான் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியல. உன் பையன் நல்லவன், அவன் புண்ணியம் செஞ்சவன், அவன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். அம்மா என்ன தெரியுமா, என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ்மா, எனக்கு பயமா இருக்குமா, இப்படிலாம் பேசாதம்மா. உனக்கு இதே வேலை தான்மா, போ ஏதாவது பண்ணு. என் நேரம் எங்களை பயமுட்டிட்டு விளையாடலாம்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. சரி நீ இரு, எனக்கு அவசரமா வெளியே போன் வருது, நான் போயிட்டு வரேன், பாய். என்ன விட்டுட்டு போகாதடா, உங்க அம்மா வந்து திரும்ப தான் பார்க்க முடியாதடா. காப்பாத்துடா காப்பாத்துடா, நான் இனிமேல தப்பு பண்ண மாட்டேன். எல்லா என்னோட மருமகளை பண்ண கொடுமைக்கு தான் இவ வந்து புடிச்சுக்கிட்டாளோ என்னமோ தெரியலையே, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இப்போவாது உனக்கு புரியுதாடி, நீ உன் மருமகளை எவ்வளோ கொடுமை பண்ணன. நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், சாப்பிட்டா குத்தம், வேலை செஞ்சா குத்தம், வேலைக்கு போனா குத்தம், எத்தனை குத்தம் சொன்னேன். இப்போ என்கிட்ட நல்லா மாட்டினியா, அதுக்கு தாண்டி நான் பேயா வந்து உன்னை பிடிச்சிருக்கேன். எந்தெந்த வீட்டில் யாரெல்லாம் மருமகளை குத்தம் சொல்லி கொடுமைப்படுத்தி அடிமையாக்குறாங்களோ அந்தந்த வீட்டிலலாம் நான் இருப்பேன்டி. முக்கியமாக உன்னால் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, நீயும் என் உலகத்தில் வந்து சேர போகிற.